தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. நிறைய மருத்துவ பயன்கள் நிறைந்த பிரண்டையை தான் அன்னைக்கு சமையலுக்கு பயன்படுத்த போகிறோம். பொதுவாக பிரண்டையில் துவையல் தான் செய்வாங்க. நாம் இன்னைக்கு இதில் ஒரு கார குழம்பு சுவையாக வந்து செய்ய போகிறோம். பிரண்டையில் வந்து நிறைய வகைகள் இருக்கும். ஆனால் பொதுவாக இந்த நான்கு பட்டைகள் உள்ள பிரண்டைகள் தான் நமக்கு வந்து கிடைக்கும். பிரண்டையை உணவுக்காக பயன்படுத்தும்போது நம்ம வந்து தண்டு பகுதியும் இலை பகுதியும் பயன்படுத்துவோம். நான் இன்றைக்கி இந்த கார குழம்புக்கு தண்டு பகுதியை மட்டும்தான் வந்து பயன்படுத்த போகிறேன். இலைகளை நீக்கிய பிரண்டை தண்டுகளை சின்ன சின்னதாக வந்து நம்ம வேண்டிய வடிவில் வந்து கட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு கத்திரிக்கோள் வச்சே கட் பண்ணுங்கள். இல்லைன்னா ரெண்டு நாட்களுக்கு இதனுடைய அரிப்பு வந்து கைகளில் தெரியும். சமையலுக்கு முற்றிய தண்டுகளை வந்து நீக்கிடணும். முற்றிய தண்டு தான் வந்து ரொம்ப அரிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இளம் தண்டுகளை எடுத்து சமைக்கணும். பிரண்டை அஜீரண கோளாறுகளை நீக்கி செரிமானத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பிரண்டை மூளை நரம்புகளை வந்து பலப்படுத்தும், ஞாபக சக்தி அதிகமாகிறதுக்கும் உதவும், எலும்புகளுக்கு சக்தியை கொடுக்கும். எலும்பு முறிவு ஏற்பட்ட இடங்களில் இல்லைன்னா அடிப்பட்டதுனால வீக்கம் ஏற்பட்ட இடங்களில் இல்லைன்னா சுளுக்கு ஏற்பட்டுள்ள இடங்களில் இந்த இளம் தண்டு பிரண்டையை புளி உப்பு வச்சு வதக்கிட்டு இளம் சூட்டில் அந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் வந்து தடவி கொஞ்ச நேரம் வச்சுருக்கணும். சிறிது உலர்ந்த பிறகு வந்து அதை வந்து தண்ணீர் விட்டு கழுவிடணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உடைந்த எலும்புகள் கூட ஒன்று சேர்ந்துடும். பிரண்டை எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். முதல் நாள் பறிச்சுட்டு மறுநாள் இந்த பிரண்டையை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது அதோட அரிப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். புளி ஒரு எலுமிச்சை அளவு எடுத்துக்கணும். அதில் சிறிது தண்ணீர் விட்டு ஊற வச்சிடலாம். தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அரை கப் தேங்காய் துருவல், கால் டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் மிளகு. இதை சிறிது தண்ணீர் விட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். வெந்தயம் கால் டீஸ்பூன். வெந்தயம் லேசாக வறுபட்டுருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பிரண்டைகளை அதில் சேர்க்கணும். பிரண்டையை லேசாக நிறம் மாறுற வரைய வதக்கி விடணும். இந்த மாதிரி முதலையே பிரண்டையை போட்டு வதக்கும்போது அதில் இருக்கிற அரிப்பு தன்மை வந்து இருக்காது. பிரண்டையோட பசுமை நிறம் மாறி லேசாக மஞ்சள் நிறம் வந்துட்டுருக்க நேரம் சின்ன வெங்காயம் 20 வெங்காயம் எடுத்துருக்குறோம். அதை தோல் நீக்கிட்டு அதில் சின்ன சின்னதாக கீரல்கள் போட்டிருக்கோம். இதை பிரண்டையோட சேர்த்தே வதக்கி விடணும். வெங்காயம் பாதி வதங்கிய உடனே கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் போடணும். ஒரு முழு பூண்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கீரல்கள் போட்டு வச்சுருக்கோம். நாட்டு தக்காளி ஒன்று சின்னதாக நறுக்கியது, உப்பு தேவையான அளவு. இதை நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், மிளகாய் பொடிகளை அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி விடணும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோடையே வந்து இந்த மசாலாவையும் போட்டு பெரட்டும்போது
குழம்பு வத்த விட்டா எந்த டேஸ்ட் கிடைக்குமோ அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஒரு நிமிடம் வதக்கி விட்டுருக்கோம். கரைத்து வைத்த புளியை அதில் சேர்க்கணும். குழம்புக்கு தேவையான தண்ணீரையும் சேர்த்துறணும். நம்ம இப்போ செய்கிற அளவுகள் வந்து 4-5 பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம். இதை 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். குழம்பு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ அரைச்ச தேங்காயை அதில் விடணும். தேங்காய் ஊற்றுனதுக்கு பிறகு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த பிரண்டை வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அந்த தண்டை வந்து ஒரு தண்டை மட்டும் எடுத்து மண்ணில் வந்து ஊண்டி வச்சோம் அப்படின்னாலே கொடி மாதிரி நிறைய படர்ந்து வந்துடும். மண் இல்லாதவங்க தொட்டிகளில் கூட இந்த பிரண்டை தண்டை வந்து ஊண்டி வளர்க்கலாம். அதிக சுவையும் நன்மையும் நிறைந்த இந்த பிரண்டை கார குழம்பு எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நன்றி.